ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் சந்தோஷ், வலிமை ஏஎஸ் அகாடமியிலேருந்து. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி புதிய நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியிட்டிருக்காங்க, சரிங்களா? புது வேலை வாய்ப்புக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வலிமை ஏஎஸ் அகாடமியில் குரூப் 2 மெயின்ஸுக்கான பிரத்யேகமான ஆன்லைன் பேட்ச் ரன் ஆகிட்டுருக்கு. அதில் 30+ டெஸ்ட்டுக்கு மேலே கண்டக்ட் பண்ணுறோம். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கம்ப்ளீட் மென்டர்ஷிப் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு கொஷின்ஸும் எப்படி எழுதணுங்கிறத கால் பண்ணி டீட்டெயிலாக, இந்தந்த கொஷினில் இந்தந்த தப்பு பண்ணியிருக்கீங்க, இன்னும் இப்படி எழுதுனா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நீங்களும் வலிமை ஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி மெயின்ஸ் குரூப் 2 மெயின்ஸ் பாஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உடனே வலிமை ஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் 37 தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தோட 37th நோட்டிஃபிகேஷன். சாரி, இப்போ இது வந்து 14ஆம் தேதி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது அப்ளிகேஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் குரூப் 1 சி சர்வீசஸ். ஓகேங்களா? இதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வெளியாகிருக்கு மக்களே. அருமையான வேலை வாய்ப்பு. டீச்சர்ஸாக இருந்தீங்க, இல்லை இப்போ ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை டீச்சராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை புதுசாக நீங்கள் எந்த எதுவுமே இல்லை, பிஎட் இப்போ தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க இன்னும் டீட்டெயிலாக என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, 150 ரூபா காஸ்ட் பே பண்ணி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு 11 வேகன்சி விட்டுருக்காங்க மக்களே. லெவல் 23 பே, சூப்பரான பேமெண்ட்டு. 56,900 ரூபாயிலிருந்து உங்களுக்கு 2,00,000 ரூபா வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே 50,000 மேலே 56,000 வருது. உங்களுக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் 9 பேர், சரிங்களா? அடுத்து டீச்சர்ஸாக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா, 2 பேர் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? வேகன்சி உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ்னா உங்களுக்கு அருமையான வாய்ப்பு. இன்னும் ஓப்பனில் இருக்கவங்களுக்கு 9 பேர். ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜென்ரலாக பிசியா எம்பிசியா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. யார் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அவங்க அப்ளை பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் 14ஆம் தேதி வந்திருக்கு. எண்ட் ஆஃப் த சப்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 13. அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஏப்ரல் 9. 9/4/2023 உங்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. 9:30-12:30 வரைக்கும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும், அது ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம், சரிங்களா? இப்போ உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி. ஓகேங்களா? ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியில் 50% குறையாமல் நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாக ப்ரிஃபரன்ஸை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிடி ஆர் பிஎட் டிகிரி வந்து வச்சுருக்கணும் நீங்கள் கையில். கண்டிப்பாக தமிழ் படிச்சிருக்கணும், சரிங்களா? தமிழ் வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் படித்த மாதிரி இருந்திருக்கணும், சரிங்களா? இதான் வந்து குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதுவே வந்து நீங்கள் டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணிக்கிங்க. ப்ரிலிம்ஸுக்கு உங்களுக்கு பேமெண்ட் ஃபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 ரூபீஸ். மெயின்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 200 ரூபா. நீங்கள் ஓடிஆர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் ஓடிஆர் பண்ணுறீங்கன்னா 150 ரூபா. இல்லை 5 வருஷம் வேலிடிட்டி டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 100 ரூபா பே பண்ணிடுங்க. ப்ரிலிமினரிக்கு 100 மட்டும் பே பண்ணால் போதுமானது. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி இருந்தீங்க அப்படின்னா பிஎட் முடிச்சதுலேருந்து 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ப்ரிலிம்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் 300 மார்க்குங்க. 300 மார்க்கில் நீங்கள் கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டீங்கன்னா போதும். 175+25, மொத்தம் 200 கொஷின்ஸ். இந்த 200 கொஷினில் 1 கொஷனுக்கு 1.5 மார்க்ஸ், அப்போ டோட்டல் 300 மார்க்ஸ், சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பின்னாடி சிலபஸில் பார்க்கலாம். ப்ளஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட பேட்டர்னில் ஃபஸ்ட்டு பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்புங்க, எழுத்துப்பூர்வமாக எழுதக்கூடியது 100 மார்க்குக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3, இது வந்து ரெண்டுமே ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். இதில் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்துடும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 300 மார்க்குக்கு டோட்டலாக. அதுக்கப்புறம் பேப்பர் 4 வந்து, இது ரெண்டுமே அப்ஜெக்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப்புங்க, எழுதக்கூடிய பேப்பரில் வந்து ஆன்சர்ஸ் எழுதக்கூடிய தன்மையில் இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சூஸ் தி ஆப்ஷன் மாதிரி தான், ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் டைப்பு இது 300 மார்க்குக்கு, இதில் 200 கொஷின் வரும். இது பிஎட் டிகிரி, பிஎட்டில் என்ன சிலபஸ் இருந்தோ அதே தான் மொத்தமாக. அதுக்கப்புறம் இன்டர்வியூ 120 மார்க்குக்கு, டோட்டலாக உங்களுக்கு 1020 மார்க்குக்கு கட் ஆஃப் எடுக்கிற மாதிரி இருக்கும். கட் ஆஃப் எடுத்தோம்னா நமக்கு வேலை உறுதி, ஓகேங்களா?
செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. 1:10 ரேஷியோவில் மெயின்ஸுக்கு எடுப்போம் அப்படிங்கிறது. அடுத்து ப்ரிலிம்ஸ்க்கான சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ்க்கான சென்டர்ஸில் 15 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் வந்து சென்னையில் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறத ஸ்டிப்புலேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, கரெக்டாக பார்த்துக்குங்க எல்லாமே. நீங்கள் பிஎஸ்டிஎம்மாக இருக்கீங்க இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸை கரெக்டாக வச்சுருங்க. உங்களுக்கானது எல்லாமே கரெக்டாக நடக்கும். சரிங்களா, பேமெண்ட்டை கரெக்டாக பண்ணிடணும். உங்களோட டிகிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட டிகிரிஸை நீங்கள் பார்த்துக்கலாம். என்னென்ன டிகிரி இருக்குது, என்னென்ன ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன டிகிரி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. சரிங்களா, அடுத்து சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் சயின்ஸ், கரண்ட் இவெண்ட்ஸ், ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி இதெல்லாமே இருக்குது. அடுத்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்டிடியூட். ஓகேங்களா, 10 சாப்டர் இருக்குது, 10 யூனிட். குரூப் ஒன்னுக்கு எப்படி படிப்பீங்களோ அதே தான். குரூப் ஒன்னுக்கு படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. மொழிபெயர்த்தல், திருக்குறள், கடிதம் அறிதல், இது மாதிரி விஷயங்கள், அதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரியும், அடுத்து மென்டல் அபிலிட்டி, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது மூணு ஃபஸ்ட்டு பேப்பரில், செகண்ட் பேப்பர்லையும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது தமிழ் லாங்குவேஜ் அண்ட் சொசைட்டி. இது வந்து பார்த்தோம் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2. அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது நமக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பேப்பர் 4, இது அப்ஜெக்டிவ் டைப்புங்க. இது வந்து சூஸ் தி ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிஎட்ல சிலபஸ்ல என்ன இருக்கோ அது மட்டும். சரிங்களா, இதுதான் சிலபஸ். பிஎட் சிலபஸ்ல இருக்கிறத படிச்சிருங்க. ஓகேங்களா, இவ்வளவுதாங்க, ஈஸியா அட்டன் பண்ணலாங்க. நீங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா பெட்டர். பிஎட் முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்க அப்படின்னா, நீங்க டெட் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இன்னும் நம்ம வலிமை ஏஐஎஸ் அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ்க்காக பிரத்யேகமாக பேச்சர் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண எல்லாருமே மெயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வாங்க, வலிமையில் சேர்ந்து படிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நெருங்கிவிடும். ஓகேங்களா, வாங்க சேர்ந்து படிக்கலாம், டிஎன்பிஎஸ்சி விழலாம். நான் உங்கள் சந்தோஷ், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.